வலுக்கும் அங்கீகாரம் அமைச்சராக சாதிக்கும் விஜய் ஆன்டேரியோ மாநில சட்டமன்றத்தின் அமைச்சரவையில் நேற்றைய தினம் முதல்வரினால் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டது அதற்கமைய குடியிருப்பு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சகத்தின் குடியிருப்பு வசதி இணையமைச்சராக ஈழத்தமிழரான விஜய் தணிக்காசலம் நியமிக்கப்பட்டுள்ளார் இதன் மூலம் பதினைந்து மில்லியன் மக்கள் வாழும் ஒன்டாரியோ மாநிலத்தின் சட்டமன்றத்துக்கு தெரிவான முதலாவது தமிழ் அமைச்சராக விஜய் தனிகாசலம் தொடர்ந்து விளங்குகிறார் இது தொடர்பாக விஜய் தனிகாசலம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதல்வர் டாக்ஃபோர்ட் மற்றும் அமைச்சர் போல் கலண்ட் ஆகியோருடன் இணைந்து ஒன்டாரியோ வாழ் மக்களுக்காக பணியாற்றுவதற்கு குடியிருப்பு வசதி இணை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளதையிட்டு நான் பெருமை கொள்கிறேன் என் தொகுதியாக்கிய ஸ்காப்ரோ உள்ள மக்கள் அனைவரும் என் மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கும் அவர்கள் வழங்கி வரும் ஆதரவுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார் கடந்த ஆண்டு ஒன்டாரியோ மாநிலத்தின் போக்குவரத்து துறை அமைச்சகத்தின் துணை அமைச்சராக விஜய் தனிக்காசலம் நியமனம் செய்யப்பட்டார் இவர் ஒன்டாரியோ அரசின் முழுமையான நிதி உதவியில் போக்குவரத்து துறையில் கொண்டுவரப்பட்ட ஒற்றை கட்டண திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார் அந்த திட்டத்தின் மூலம் டொரண்டோ பெரும்பாக்கத்தில் உள்ள பல்வேறுபட்ட போக்குவரத்து சேவைகளுக்கும் இடையில் பயணிக்கும் பயணிகள் தலா ஆண்டுக்கு ஆயிரத்து அறுநூறு டொலர்களை ஒருவர் சேமிக்க வழி வகுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது அமைச்சர் விஜய் நேற்று நான்காவது முறையாக பொய்யாமொழி புலவரின் உலக பொதுமறையாம் திருக்குறள் மீது பதவியேற்பு உறுதிமொழியினை ஏற்றார் இதேபோல் இவர் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டுகளில் தனது சட்டமன்ற பதவிகளை ஏற்கும் போதும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தனது அமைச்சு பதவியினை பெற்றுக்கொள்ளும் போதும் திருக்குறள் மீது பதவியேற்பு உறுதிமொழியினை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது